கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான இந்தியாவின் நடவடிக்கைகள் பிற நாடுகளுக்கு முன் உதாரணமாக அமைந்துள்ளது என பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிஜேபியின் 40வது ஆண்டு நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிஜேபி தொண்டர்களிடையே பேசிய பிரதமர், உலகளாவிய இந்த பெருந்தொற்றின் அபாயத்தை உணர்ந்து கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றார். இந்த தொற்று பரவுவதை தடுக்க அடுத்தடுத்த நடவடிக்கைகள் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊரடங்கு காலத்தில் மக்கள் காட்டி வரும் அனுபவ முதிர்ச்சி முன் எப்போதும் இல்லாத வகையில் இருப்பதாக கூறிய அவர், நமது ஒன்றுபட்ட வலிமையை ஞாயிறன்று இரவு காண முடிந்ததாகவும் தெரிவித்தார். மக்கள் வீடுகளில் ஒளி ஏற்றி தங்கள் ஒற்றுமையை வலியுறுத்தியது கொரோனா வைரசுக்கு எதிரான நீண்ட நெடிய போராட்டத்திற்கு நாம் தயாராக இருப்பதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது ஒரு தொடர் நடவடிக்கை என்றும், இந்த தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெறும் வரை நாம் சோர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கொரோனாவுக்கு எதிரான போராட்டம் ஒரு போருக்கு நிகரானது என்பதால் பிஜேபி தொண்டர்கள் பிரதமரின் கேர்ஸ் நிதிக்கு தாராளமாக நன்கொடை வழங்குவதுடன் மற்றவர்களையும் நன்கொடை வழங்குமாறு ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். गरीबों को राशन के लिए अविरत सेवा अभियान, ऐसा नहीं कुछ दिन करेंगे, अविरत सेवा अभियान। जब से ये संकट शुरू हुआ है तब से भाजपा के लाखों कार्यकर्ता दिन रात गरीबों की मदद करने, उन्हें राशन पहुंचाने के कार्य में जुटे हैं। आने वाले दिनों में आप सभी को इसे एक बड़े अभियान में बदलना है। இதனிடையே கோவிட் 19 தொற்று காரணமாக இந்த ஆண்டு பொது நிகழ்ச்சிகள் ஏதும் இல்லாமல் பிஜேபி நிறுவன தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு பிஜேபி தொண்டர்களுக்கு ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திரமோடி, எப்போதெல்லாம் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற பிஜேபிக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நல்ல நிர்வாகம் மற்றும் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் கொள்கைகள் எதிரொலிப்பவர்களாக திகழும் தொண்டர்கள், செயல் வீரர்கள் சிறந்த சமூக சேவையை ஆற்றி பலரது வாழ்வில் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த செய்தியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளில் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்ததற்கு பாடுபட்ட முன்னாள் தலைவர்களை இந்நாளில் நினைவு கூறுவதாகவும், கொரோனா தொற்று இல்லாத இந்தியாவை உருவாக்க சமூக இடைவெளியை பராமரிப்பதற்கு முக்கியத்துவம் அளித்து அதனை உறுதி செய்ய கட்சித் தொண்டர்கள் பணியாற்ற உதவுமாறு கட்சித் தலைவர் JP நட்டாவை கேட்டுக் கொள்வதாகவும் ட்விட்டர் செய்தியில் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் தலைவர் JP நட்டா விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில், பிஜேபி நிறுவன நாளில் தொண்டர்கள் கோவிட் 19 தொற்றை அகற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள கட்சியின் அலுவலகங்களில் இன்று பிஜேபி கொடியை ஏற்ற வேண்டும் என்றும், அதே நேரத்தில் சமூக இடைவெளிகளுடன் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஒவ்வொரு தொண்டரும் 5 பேருக்கு உணவளிக்க வேண்டும் என்றும், வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முகக்கவசங்களை ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கட்சியினரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் பாதுகாப்பு நிதிக்கு ஒவ்வொரு தொண்டரும் 40 பேரிடமிருந்து தலா 100 ரூபாய் நன்கொடை அளிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் நட்டா தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தொற்றை கட்டுப்படுத்த போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தூய்மைப் பணியாளர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெறும் பணியிலும் ஈடுபடுமாறு கட்சியினரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.